நாளைக்கு இந்த எவிக்ஷனில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கசிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே கணித்து சொன்ன மாதிரி நிகழ்ந்த நிகழ்வுகள் நம்மளுக்கு அஃபிஷியலாக நியூஸ் வந்ததுனால சொன்னேன். பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆரம்பத்துலேருந்தே. அதெல்லாம் அஜித்துக்கு குறைவான ஓட்டு வாங்கி அவர் எவிக்ஷனுக்கான எல்லா பாவனைகளையும் காமிச்சு கடைசியில் அவருக்கு வந்து எவிக்ஷன் பாஸ் இருக்கு, தப்பிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் சண்டை போடுங்க சொல்லி விட்டுட்டாரு கமல் சார் அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்கு. இதற்கடுத்து அதில் உள்ள ஃபோட்டோக்கள் என்னென்னா, அந்த சுசித்ரா சுசித் சுச்சி லீக்ஸ்னு ஒன்று ஃபேமஸ் ஆனாங்க பார்த்தீங்களா, கீழே உள்ள ஃபோட்டோலாம் அவங்களே வெளியிட்டு அவங்கள உள்ள கண்டஸ்டன்ஸை வைல்ட் கார்டில் வந்து கூப்பிட போகிறாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ ஹோட்டலில் குவாரண்டைனில் இருக்காங்களாம். அதே மாதிரி இந்த பிரியமானவளை சீரியலில் இருந்த ஒரு நடிகர் இந்த அஜித்தா நம்ம ஒரு பேரும் அவர் வந்து ஒரு லீட் ரோல் நடிச்சிட்ருக்கார். அவருமே இதில் வரத்துக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. முதல்ல சுச்சி அவர்களை உள்ளே வர வச்சு அவங்க ஈஸியாக கண்டென்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற யாரையுமே அவங்க உள்ளே கூப்பிடல. அன்ஸ்டேபிளாக இதற்கு முன்னாடி ஹிஸ்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து பல லட்சம் ரூபாய் கொடுத்து கூப்பிட்றது கூட தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவங்க நிறைய பிரச்சனைகளை மாட்டினாங்க. அதனால் குடும்பத்தில் பர்மிஷன்லாம் கேட்டு அவங்கள எப்படியும் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவரை வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷிக்காக கூப்பிட்றாங்க, ஏதோ கட்சி பின்புலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால் இவருமே ஏதாவது கான்ட்ரவர்ஷி க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பிரியமானவர்களை நடிகர். ஸோ கண்டென்ட் க்ரியேஷனுக்காக அவங்க நிறைய வேலையை இப்போ பிளான் பண்ணி உள்ளே சேர்க்குறாங்க. ஏன்னா இப்போ உள்ளவங்களால் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வர மாதிரி தெரியல. இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்குது. பட் இதுக்கு மேலே வரப்போகிறவங்க அவங்க பிரச்சனை பண்ண வேண்டாம்னு நினச்சாலும் அவங்களுடைய மைண்ட் அவங்களுக்கு விடாது, அந்த மாதிரி ஆளை பிடிச்சிட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து சண்டைகளை ரசிக்க தயாராகுவோம். ஸோ நாளைக்கு எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டுவாங்க, க்யூரியாசிட்டியை கிளப்புவாங்க, கடைசியில் ஒன்றும் இல்லைன்றவாங்க. கமல் சார் எதிர்பாராத எதிர்பார்க்க